வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா அப்ப நீ தானே இங்க பாரு வெளியம்மா. ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கார்டா பண்ண நல்லா இல்ல சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற, என்ன பண்ணிட முடியா? இப்ப பாரு, கோம்ரி கிரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடிவா 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 ஜகம்மா. என்ன என்ன இழுச்சம்பளா, என்ன என்ன இப்ப நான் பயப்படுறா இப்ப? ஆமாமா, என்ன 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 பாத்துலாம் பாத்துலாம். என்னம்மா எனக்கு மந்திர மாயம் எல்லாம் தெரியும், நான் எடுத்து விட்டேன் வச்சுக்க, அக்கம்பக்கம் போறோம் தப்பா போயிருவேன், அதனால நீ போயிரு அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டான். கடக்கல பாக்க ஆத்தா டென்ஷன் ஆயிருவான் பாக்கட. அப்ப ஓகே விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டீங்கன்னா உங்க மூக்களையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுனே, ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல பிள்ளை எதையுமே அனுபவிக்கல, எதாவது பேசி ஒரு முடிவுக்கு வரும். இப்ப தெரியுதா இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட், உள்ள எடுத்து நியூஸ் போட்டு சாப்பிடும். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான், ஆனா மந்திர மாயம் பண்றதுதான் மெயின். இன்னும் எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்க அப்படித்தான் நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, மூணாம் ஜாமத்துல எந்திரிச்சு மூணு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன், நாலஞ்சு வருஷமா நானும் உன் கூடையேதான் இருக்கேன், நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த அண்ணே? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, எது நடந்தாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. அப்பு கருகவே இல்லடா. ஐயோ, என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே, நல்லா உத்து பாருங்க. உத்து பாக்குறது அண்ணா, எலும்பு சம்பளம் பேசுதுண்ணா. பழம் எந்த காலத்துல பேசிச்சு? அம்மா அம்மா, யோ பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்டா 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 நான்டா. எப்படி ரொம்ப அழட்டிக்காத, எலுமிச்சம்பழம் கருகுனா கையாலும் இழுத்துக்கும்னா அதானே? எப்படி இருக்கு பாத்தியா, இங்கேயும் பாரு, அங்க அப்படி அப்படியே இருக்கு. என்ன என்ன எழுப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துறீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல, விடிய விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்ம யாருன்னு? ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே, பேராண்டி பாட்டி பாட்டி
பாட்டி. பாட்டி நான் இல்லவும் பேர. அட, நீ எதுக்குடா குறுக்கால வந்த? சீவன் தானே என் பேர. என் பாட்டி, உன் பேர மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்குந்தே. ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்ச ஏக்கமா. நானு நானு என்ன? ஏன்னா பாட்டுக்கு சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிளவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்குறான். எறா கட்டைய மண்டைய தொலைச்சிடு. ஏய் பேராண்டி, கருக பையல. கலர பத்தி பேசாத, டென்ஷன் ஆகாம. எனக்கு உன்ன விட்டு வேற யாரடா இருக்காங்க? யாரா சாணி, அது சொல்ல முடியாதா? ஏன் பாட்டி, உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு எறா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சி வெறா மீன வறுத்து வாய்க்கு ருசியா பக்கனையா சோறு போடு. பாட்டி, நீ மீன் குழம்பு வைப்பியா? டேய் பாட்டி, வீட்டுக்கு கூட்டிடா, நான் மீனோட வரேன். ஓகே ஓகே. அப்பா வந்துருச்சுடா. அண்ணா, எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்க? எதுக்குடா? இல்ல, கிளவி கை நடக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோரிய முடிச்சிட போகுது. கையங்காலம் கிண்ணு இருக்கு, அதுக்கு ஏன் அனுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா சேர்த்துதான் ஊத்து கிளவி. ஓகே ஓகே ஓகே, ஊத்து கழுவு. நான் எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், சூப்பர். சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா, போடுற கீட்டு போறீங்க. ஏ கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆட சும்மாறா, ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க, ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி, என்ன வார்த்தை சொல்றாங்க? காலம் இல்லையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐரம் மீன் அப்படி உசுரோட பிடி அடிச்சிருக்க கிளவி. சாப்பிடு, சூப்பர் சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சிருக்காங்களா? ஏ கிளவி, நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுன்னு சொல்லுக்க எங்க அண்ணன். மண்ணை குழைச்சி சோத்துல அப்புற மாதிரி சோத்த குழைச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோல 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 அலையில பாட்டி நினைக்கிற இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா பாக்குறியா? என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சா கிளவி? என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன், நம்ம யாரு, நம்ம கௌரவம் என்ன? வெறும் பயிர் வச்சுட்டே சும்மா சொல்லிட்டு போவோம் நாங்க. என்ன அறிவு இருக்காயா உனக்கு? என்ன, டீ காப்பியா இருந்தா 1/2 போடலாம், இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2, அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தி அனுப்பிக்க முடியாது. இஞ்சி தான குரங்க. அன்பா பா சோபியா, யூ ஆர் கமிங் ஃப்ரம்? ஐ ஃப்ரம் இங்கிலாந்து. ஹே, இங்கிலாந்தா? எங்க கட்ட பொம்மல தூக்குல போட்ட பார்ட்டியா நீ? தூக்குல போட்டதும் இல்லாம இங்க இருந்த பண்ட மாத்திர நகரத்தெல்லாம் கொண்டு ஊர்ல வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா இந்தியாவுக்கு என்ன வச்சு குடிக்க விரும்பினாருங்க? அண்ணே, இது 50 வருஷத்து பாக நீ தலையிடாத. வேணாம், வெட்ட 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 வெட்ட. ஓகே, வந்தது யாரா இருந்தாலும் வரவேற்கிறதா நம்ம பண்பாடு. அதுலதான் தமிழன் தலைன்னு நினைக்கிறான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு உட்காரு. தமிழ் தாய் உங்களை காப்பாத்திட்டா. என்ன இதே, நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சுட்டு யாருக்கிட்ட பாதி பாட்டு கட்டு இருக்கும் போதே வெடிச்சிடும். வெரி குட். அப்ப மண்டபத்தில் இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. கை குடு, நீ போயிட்டே, நீ போயிட்டே. அப்சாமி, இதோட நீ கலத்தா. நண்பா, என்ன அவன மாதிரி கத்துறான் அவன? நண்பா, நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா, ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா? அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் வகிரும் போல, காலங்காலத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமாத்தான்
நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமேன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலாம் வந்தப்பா. நண்பா அப்படி நண்பா, ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்ன மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா பரவாயில்ல, இதுல இருக்க பாட்டை கேளு, உன்னைய சாயங்காலம் ஆஸ்பத்திரியில மீட் பண்றேன். இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வேலை பாக்குறீல்ல அத சொன்னேன். ஓ அப்படியா, வரட்டா. என்னப்பா எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. பாதி பாட்டு கேட்டாச்சு, பாதி பாட்டை கேட்டுதான் மீதி பாட்டு உனக்கு கொண்டாந்து இருக்க. அப்படியா கேளு, பாண்டியனை தேடுவாரு வரட்டா வந்துடுறேன். உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி வாடர் தம்பி என்ன சாப்பிட்டப்பா? இல்ல பாட்டுடப்பா, பாட்டுடப்பா. இத காதுல மட்டும் பாட்டு வரும். எனக்கு பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன் தலையில மாட்டு. ஐயோ இவங்களை கொண்டு கொடுத்துட்டானே. என்ன பாட்டு மாமா? குண்டு பாட்டு. குண்டு பாட்டா? எனக்கு வேணும். நான் கொஞ்சம் கேட்கறேன். எனக்கு வேணும். நான் தரமாட்டேன். மொதவே கொடுத்துருக்கலாம், காதுல நல்லா வச்சுக்கோ. ஐயோ நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்துட்டாங்களே. அண்ணே நீ எடுத்துக்கோங்க. பொண்ணு தாயி வேணாம்.